நம்ம சேனல்ல பயோகிராஃபில பார்க்குறோம் அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபி எல்லாரும் தம்பி வச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, டி இமானவர்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இவரை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல்ல கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபி அப்டேட் பண்ணிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டி. இமானவர்கள் இப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டராக வளம் வந்துட்டு இருக்காரு. 38 வயசே ஆன இவர் கிட்டத்தட்ட 109 படங்களுக்கு மேலே மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இவரை ஒரு மெலோடி கிங் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய மியூசிக் எந்த படத்தில் இருந்தாலும் இவர் தான்ப்பா கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு ரொம்ப அழகாக கண்டுபிடிக்கலாம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க நிறைய பர்சனோடைய லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அதே மாதிரி இவருடைய லைஃப்லையும் பல கஷ்டங்களை கடந்து வந்திருக்காரு. அந்த கஷ்டங்களை திரும்பி பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போ இருக்க இந்த நிலைமைக்கு இவர் ஒரு டிசர்விங்கான பர்சன் தான்ப்பான்னு சொல்லலாங்க. அம்மா இறப்பு, உடல் பருமனால பல கேலி கிண்டல், அதையும் தாண்டி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தும் பல துரோகங்கள், பண கஷ்டம், மன கஷ்டம், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டத்துல இவரு டிப்ரெஷனுக்குள்ளேயே போயிட்டாருங்க. இது எல்லாத்தையுமே இவர் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாருன்ற ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியை தொடர்ந்து இந்த வீடியோல பாருங்க. இவர் ஒரு மியூசிக் டைரக்டரா மட்டும் இல்லாம ஒரு கிரேட் கம்போசர் அண்ட் கிரேட் சிங்கர், ரெக்கார்ட் ப்ரொடியூசர், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். டி. இமானா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவருடைய ஃபுல் நேம் இம்மானுவேல் வசந்த் தினகரன். இவர் மே 24, 1983 நார்த் மெட்ராஸ்ல பிறந்திருக்காரு. 2000 ஆண்டு வரைக்கும் அங்க இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் விருகம்பாக்கத்துல தான் இப்ப வரைக்கும் இருக்காங்க. இவங்க அப்பாவுடைய நேம் டேவிட் கிருபாகரதாஸ், அம்மா மஞ்சுளா டேவிட். உடல்நல குறைவால 2008 மேல இவங்களுடைய அம்மா காலமாயிட்டாங்க. அவங்க அம்மாவுடைய பிறந்த நாளும் அவங்களுடைய ஆனிவர்சரியும் ஒரே நாள் தானாங்க. இவர் மோனிகா ரிச்சர்ட் அப்படின்றவங்கள 2008 ஏப்ரல்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இப்போ இவங்களுக்கு பிளெஸிகா, வெரோனிகா 2 பொண்ணுங்க இருக்காங்க. இமானவர்களும் மோனிகாவும் 13 வருஷம் முன்னா வாழ்ந்திருக்காங்க. 2020 நவம்பர்ல 2 பேரும் மியூச்சுவலா பிரிஞ்சிட்டாங்க. அதாவது டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்ற விஷயத்தை 2021 டிசம்பர்ல இவர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஸ்கூல் அண்ட் காலேஜ் இது ரெண்டுத்தையுமே சென்னையில தான் பண்ணிருக்காரு. மாஸ்டர் டிகிரியை முடிச்சிருக்காருங்க. அதுவும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தான் இவர் அவருடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2002ல தளபதி விஜய் அவர்கள் வாய்ப்பு கொடுத்ததுனால தான் தமிழன் படத்துல ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகமானாரு டி. இமான் அவர்கள். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அதுக்கு முன்னாடியே இவரு ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காரு. அந்த படத்துல மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. மீனா, நவரச நாயகன் அவங்க 2 பேருடைய அசத்தலான நடிப்புல உருவான படம் தான் காதலி சுவாசம். இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லையாங்க. அதனாலதான் தமிழன் படம் மூலமா 2002ல அறிமுகமாயிருக்காரு. என்னதான் பட வாய்ப்புகள் இவருக்கு 15 வயசுல கிடைச்சாலும் ரொம்ப ஈஸியாலாம் கிடைக்கலங்க. இவர் ஒரு கிளாஸ் போயிட்டு இருந்திருக்காரு. அங்க அவருடைய குரு மூலமா ஒரு சீரியல்ல கம்போஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா கீபோர்ட் கிளாஸ் தான். அங்க இருந்து குட்டி பத்மினி அவர்கள் ஒரு சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீரியலுக்கு தான் இவர் ஃபர்ஸ்ட் டைமா கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து பல சீரியல்ஸ்க்கு இவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. படங்கள் பண்ணும் போது இவர் 12th எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் தமிழன் படம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிச்சாராம். அந்த டைம்ல இவங்களுடைய வீட்டுல பினான்சியலா ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்காங்க. அவங்க அம்மா கூட முடியாம போயிருக்கு. எப்படியாவது அம்மாவை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதுக்கு நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சு நிறைய படங்களுக்கு இவர் கம்போஸ் பண்ணாராம். இந்த படங்களுக்கு நம்ம கம்போஸ் பண்றோம் அப்படின்னு தெரியாமலாம் கூட பண்ணிருக்காராம். ஏன்னா ஒரு படத்துல கம்போஸ் பண்ணா கண்டிப்பா பணம் கிடைக்கும், அது மூலமா நம்ம அம்மாவோட ஹெல்த் இஷ்யூவை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிருக்காரு. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காருங்க. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நிறைய தேடி ஓடி இருக்காராம். இருந்தாலும் அவரால் அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியல. ஏக்கம், வலி, வேதனை, இது எல்லாமே இப்ப வரைக்கும் இருக்குன்னு நிறைய இடங்கள்ல அவர் சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. ஆரம்பத்துல இருந்து இவர் ரொம்பவே பருமனோட இருந்திருக்காரு. அதை பார்த்து நிறைய பேர் கேலி கிண்டல்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தப்போ நிறைய போட்டிகள் வந்திருக்காம். இவர் சுத்தி பல பேர் இவர் கூடவே இருந்து நிறைய துரோகங்களும் பண்ணியிருக்காங்களாம். அந்த நேரத்துல இவர் பிரேயர் பண்ணுவாராம். சரி, இதுவும் போயிடும், கடந்து போயிடும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் போயிருக்காரு. அவங்க நமக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக நம்ம அவங்களுக்கு திரும்ப தப்பு பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்ம சைலண்டா இருந்தோம்னா கண்டிப்பா காலம் ஒரு நாள் அவங்களுக்கு பதில் சொல்லும் அப்படின்ற ஒரு கோட்பாடோட தான் இப்ப வரைக்கும் அவர் போயிட்டு இருக்காராங்க. காலேஜ்ல இருந்து இப்ப வரைக்கும் இவருக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தானா. இவருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேங் எதுவுமே இல்லையாம். அதே மாதிரி இவர் எப்பவுமே தனியா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுவாராங்க. அந்த டைம்ல எல்லாம் அவங்களுடைய ஃபேமிலியை மட்டும் தான் மைண்ட்ல நினைச்சுப்பாராம். தன்னுடைய அம்மாவோட இறப்புக்கு அப்புறம் தான் இவர் ரொம்பவே சீரியஸா இறங்கியிருக்காரு. எல்லாத்துலயும் ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்க அம்மாவை நினைக்கும் போது ஆத்மாத்மா வர ஒரு சில விஷயங்களை அவர் அப்படியே பாடல்ல கம்போஸ் பண்ணுவாராம். நம்மளை சுத்தி எப்பவுமே ஒரு குட் வைப் இருந்ததுன்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆரம்பத்துல பணத்தை நோக்கி மட்டுமே போன இவர் சம்பள உயர்வு அப்படின்ற ஒரு விஷயம் மைனா படத்துக்கு முன், மைனா படத்துக்கு பின் அப்படின்னு பிரிச்சுக்கலாமா. ஏன்னா தொடர்ந்து மைனா, கும்கி இது போல வெற்றி பாடல்கள் கொடுக்க கொடுக்க இவருக்கு அதிக சம்பளம் வந்துதாங்க. அந்த சம்பளத்தை வச்சு இவரால் முடிஞ்ச பல பேருக்கு உதவிகளும் செஞ்சுட்டு வராரு. 2002 தமிழன் படத்துக்கு அப்புறமா இவர் விசில் படத்துல கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அதுல அழகி அசுரா இந்த சாங் ஆல் இந்தியா லெவல்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கு. அதனால இவருக்கு இந்தியாஸ் யங்கஸ்ட் கம்போசர் அப்படின்ற அவார்டும் கொடுத்தாங்களாம். இப்போ இவரு பல விருதுகளை அள்ளி குவிச்சுட்டே வராருங்க. அதுவும் இல்லாம டாப் லெவல் நிறைய ஹீரோஸ்க்கு இவர் கம்போஸ் பண்றாரு. தான் வளர்ந்தா மட்டும் போதாது, கூட இருக்க எல்லாரையும் சேர்த்து வளர்த்து விடணும்ன்ற ஒரு கோட்பாடையும் வச்சிருக்காருங்க. ஏன்னா அதனாலதான் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இவர் வாய்ப்புகளை கொடுக்கறாரு. சூப்பர் சிங்கர்ல இருக்க பல பேர் இப்ப பின்னணி பாடகர்களா இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் இவர்தாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் மியூசிக்ல எந்த ஒரு பேரியர்ஸும் இருக்கக்கூடாதான். அதாவது இவங்க இந்த ஆளு இவங்க அந்த ஆளு கேஸ்ட் ரிலிஜியன் இது எதையுமே பார்க்காம திறமை இருக்கா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் பல பேருக்கு வாய்ப்புகளை கொடுத்துட்டு வராரு. திருமூர்த்தி அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் சீரு படத்துல சூப்பரான சாங்க கொடுத்தாரு. அது சிம்பத்திக்காக மட்டும் இல்லையாங்க, அவரோட திறமைக்காக தான் கொடுத்திருக்காராம். அதே மாதிரி இவரையும் யாரும் சிம்பத்திக்காக பார்க்கவே கூடாதான், பேசவும் கூடாதாம். திறமை இருக்கா வாங்க நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு டி இமான் அவர்கள். இவர் தமிழ் மட்டும் இல்லாம கன்னடா, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி இது போல பல மொழிகளையும் கம்போஸ் பண்ணிட்டு வராரு. தொடர்ந்து இவருடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த வகையில நீங்க டி இமான் அவர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அண்ட் இவர் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் கம்போஸ் பண்ண பாடல்கள்ல உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு பயோகிராஃபில வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க.